பாகப் பிரிவினை அப்படின்ற தலைப்பில் சில கருத்துக்களை இன்றைக்கி உங்களோட பேசிக்க போகிறேன். பாகப்பிரிவினைன்னு உடனே கொஞ்சம் பழைய ஆட்களுக்கெல்லாம் ஒரு அந்த பழைய திரைப்படம் ஞாபகத்துக்கு வரும். ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சொத்தை பிரிக்கக்கூடிய சூழல் உருவானால் எவ்வளவு அது ஒரு வேதனையாக இருக்கும் அப்படின்றத அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. அதனால் பொதுவாகவே பாகப்பிரிவினை அப்படின்னாலே ஏதோ அந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு குழப்பமோ அப்படின்ற ஒரு எண்ணம் பொதுவாக மனத்தில் இருக்கு. ஆனால் சரியாக பார்க்குறதாக இருந்தால் சட்டப்படி ஒரு மிகச்சரியான முடிவு சட்ட அடிப்படையில் பாகப்பிரிவினை செய்து கொள்வது தான். மனித வாழ்க்கை நிலையில்லாதது, அதனால தான் உயில் அப்படின்ற ஒன்றையே நம்முடைய சட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க. எனக்கு சுயநினைவோடு சுயநினைவாக நல்ல திடகாத்திரமாக இருக்கிறப்பவே என்னுடைய சொத்துக்கள் என் வாழ்நாளுக்கு பின்னால் யார் யாருக்கு போக வேண்டும், எந்த அளவுக்கு போக வேண்டும், இல்லை எந்த சொத்து யாருக்கு போக வேண்டும்னு நான் எழுதி வச்சிட்டா பிற்கால தலைமுறையினர் வாரிசுகள் இந்த சொத்தை யார் எடுத்துக்கிறதுன்றது சிக்கல் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் உயில்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த உயில் வந்து உயில் எழுதுகிறவருடைய வாழ்நாளுக்கு பிறகுதான் அமலில் வரும். இது நம்ம ஏற்கனவே பார்த்த செய்தி. அதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போவே பிள்ளைக்கு கொடுத்துடலாம் இல்லை பொண்ணுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து செட்டில்மெண்ட்டுன்னு எழுதி வைக்கலாம். அந்த செட்டில்மெண்ட்டில் வாழ்நாள் உரிமையை நிறுத்தி கொண்டு எழுதி வைக்கலாம். இப்படி ஏதாவது நடந்துட்டா பாருங்கள் சொத்து தொடர்பாக எந்த அதாவது பின்னால் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இந்தந்த சொத்து இவங்கவுங்களுக்குன்னு பிரிக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் ஏதோ காரணத்தினால் சிலர் உயில் எழுதாமல் அல்லது செட்டில்மெண்ட் இல்லாமல் கூட அவங்க காலம் முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களோட சொத்துக்களை அவங்க வாரிசுகள் இன்ஹெரிட் பண்ணுறாங்க. அது இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்ட சூழ்நிலையில் ஆண் பெண் என்கிற வேறுபாடு இல்லை. பெண்ணுக்கும் சொத்தில் சம பங்கு உள்ளது அப்படின்றது வந்து ஒரு மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. அதனால் அந்த சொத்தை ஆணோ பெண்ணோ அவங்களுக்குள்ள பிரித்து எழுதி அதை பதிவு செய்து கொள்வது நல்லது. அதுதான் பாகப்பிரிவினை ஆவணம்னு சொல்லுவாங்க, பார்ட்டிஷன் டீட் அப்படின்னு ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படுறது உண்டு. இதை எழுதி பதிவு செய்து கொள்வது நல்லது. ஒரு மூன்று பேரோ நான்கு பேரோ சகோதர சகோதரிகளாக அல்லது சகோதரர்களாக மட்டுமே இல்லை சகோதரிகளாக மட்டுமே இருந்தாலும் அவங்களுக்குள்ள முதல்ல மனம் ஒத்து வேணும்னா அந்த பஞ்சாயத்தார் மாதிரி அந்த வீட்டுக்கு பெரியவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் முன்னால் எந்தெந்த சொத்தை யார் யார் எடுத்துக்கிறது அல்ல அதனுடைய எந்த போர்ஷன் யார் யார் எடுத்துக்கிறதுன்னு பேசி தீர்த்து கொண்டு அதை அப்படியே ஒரு வழக்கறிஞர் மூலம் நீங்கள் கன்சல்ட் பண்ணி அதை எழுத்தில் வடித்து பாகப்பிரிவினை ஆவணமாக பதிவு செய்து கொள்ளலாம். இதில் வந்து இப்போ குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளே எழுதி கொள்ளக்கூடிய இந்த பாகப்பிரிவினை பத்திரத்துக்கு இப்போ வந்து இந்த ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லணும் பாருங்கள், அந்த பத்திர மதிப்பு அதை நீங்கள் பே பண்ண வேண்டிய சார்ஜ் வந்து சமீப ஆண்டுகளில் குறைச்சிருக்கிறாங்க. அதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்து அதில் 1% அவ்வளோதான், இல்லைனா அதிகபட்சமோனா 10,000 ரூபாய் அந்த அளவுக்கு தான் பொதுவாக பிரிக்கப்படுகிறது. அது கூட எப்படி பிரிக்கப்படுகிறதுனா ஒரு 3-4 பிரிவாக பிரிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அதில் அதிகப்படியான வேல்யூ இருக்கக்கூடிய சொத்தை விட்டுட்டு மற்ற ஒரு 2-3 சொத்துக்கள் எத்தனை இருக்கோ அதனுடைய வேல்யூ பார்த்து அதுக்கு 1% இல்லை அதிகபட்சம் 10,000 ரூபாய் அப்படின்ற அடிப்படையில் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில் பிரிச்சுக்கும் போது பாகப்பிரிவினை பத்திரம் எழுதி கொள்ளலாம். அப்போ குடும்ப உறுப்பினர்களுக்கு இல்லாமல் கூட பாகப்பிரிவினை வருமானு நீங்கள் கேட்கலாம், வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு ஒரே குறிப்பிட்ட சொத்தை குடும்ப உறுப்பினர்கள் அல்லாத 2 பேர் கூட வாங்கலாம். 2 தோழிகளோ 2 நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் அல்லாத உறவினர்கள் இவங்க யாராவது ஒரு சொத்து குறிப்பிட்ட இந்த அளவுக்கு 1,00,000 ரூபான்னு வைங்க, அதை ஒருத்தரால் வாங்க முடியாத சூழ்நிலையில் 2 பேர் இணைஞ்சி வாங்கலாம். காலப்போக்கில் சரி அப்போ அந்த இந்த சொத்தையே நம்மளே பிரிச்சுக்கலாமே அப்படின்னு பாகப்பிரிவினை பண்ணிக்கொள்ளலாம். அப்படி பண்ணிக்கொள்ளும் போது அவங்க அது வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இல்லாத பாகப்பிரிவினை, நாட் பிட்வீன் த ஃபேமிலி மெம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ வேல்யூ வந்து ஸ்டாம்ப் சார்ஜஸ் வந்து 4% பே பண்ணணும். அப்போது பார்ட்டிஷன் பிட்வீன் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்பது வேறு, பார்ட்டிஷன் அப்பார்ட் ஃப்ரம் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்பது வேறு. சரி, எந்த பாகப்பிரிவினை பத்திரமாக இருந்தாலும் அதில் வந்து குறிப்பாக ஒரு செய்தியில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கலாம். ஒரு ஆவணம் பதிவு செய்கிற போது
அதை வந்து ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட் தான் கொடுப்பாங்க. அசல் ஆவணம்னு வைங்களேன், அது வந்து ஒன்று தான் கொடுப்பாங்க, மூல ஆவணம் ஒன்று. எந்த நீங்கள் சேல் டீட் பண்ணாலும், செட்டில்மெண்ட் பண்ணாலும், பவர் ஆஃப் அட்டர்னி பண்ணாலும், வேறு எந்த ரிலீஸ் டீட் பண்ணாலும் பார்ட்டிஷன் ஒன்று தான் கொடுப்பாங்க. பார்ட்டிஷன் இப்போ சேல் டீடில் ஒருத்தர் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு சேல் டீட் அவர் வச்சு கொள்வார். பாகப்பிரிவினை பண்ணும்போது ரெண்டு சகோதரர்கள் ரெண்டு சகோதரிகள்னு வச்சுங்க, ரெண்டு ஆண்கள் ரெண்டு பெண்கள் நாலு பேர் கூட பிறந்தவங்க பாகப்பிரிவினை பண்ணிக்கிறாங்க. பாகப்பிரிவினை பண்ணும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஒன்று தான் கிடைக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, டியூப்ளிகேட் காப்பீஸ் அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒன்று உண்டு. இதை வந்து கொஞ்சம் பத்திரத்தோடு தொடர்புடையவர்களுக்கு, ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ ஒரு 10,000 ரூபாய் கட்டி முத்திரத்தாள் வாங்கி நீங்கள் ஒரு ஆவணம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது இல்லாமல் 20 ரூபாய் தாளில் அதே ஆவணத்தை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், இல்லை கம்ப்யூட்டரில் பிரிண்ட் எடுத்துக்கலாம். மொத்தம் 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 10,000 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பரில் ஒரு பார்ட்டிஷன் டீட், 20 ரூபாய் முத்திரைத்தாளில் 3 பார்ட்டிஷன் டீட். அப்போ ஒரே மாதிரியான வாசகங்களோடு ஒரே கருத்துக்களோடு அதை அப்படியே 4 பிரிண்ட் எடுக்கிறீங்க. ஒரு பிரிண்ட் மட்டும் 10,000 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பரில் இருக்கும், மீதி 3 வந்து 20 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பரில் இருக்கும். இதை 4 கொண்டு நீங்கள் பதிவு பண்ணலாம். பண்ணுகிற போது முதல் தாள் இருக்கு பாருங்க, முதல் தாள்னா 10,000 ரூபாய் பதிவு பண்ண முத்திரைத்தாள் பதிவு பண்ண டீட் இருக்கு பாருங்க, பத்திரம், அது வந்து மூல ஆவணம். மற்றதெல்லாம் டியூப்ளிகேட் காப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மூல ஆவணம் யாராவது ஒருத்தர்கிட்ட இருக்கும், மற்ற அந்த 20 ரூபா பேப்பரில் அடித்த டியூப்ளிகேட் காப்பி மற்ற 3 பேர்கிட்ட இருக்கும். அதனால் நீங்கள் அந்த வாசகங்கள் கூட பாகப்பிரிவின பத்திரத்தில் எப்படி எழுதி கொள்ளலாம்னா, நாங்கள் 4 பேர் பிரித்து கொள்கிறோம், இதனுடைய மூல ஆவணம் எங்களில் முதல் நபரான இவர் வசம் இருக்கிறது, மற்ற 3 அடுத்து வந்த டியூப்ளிகேட் காப்பி, ட்ரிப்ளிகேட் காப்பி, குவாட்ரிப்ளிகேட் காப்பின்னு வாங்க, 2வது, 3வது, 4வது இருக்கக்கூடிய பத்திரங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படின்னு வாசகங்கள் பாகப்பிரிவினை பத்திரத்திலே எழுதிட்டா ரொம்ப நல்லது. இது என்ன சார் நல்லதுன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நீங்கள் இந்த சொத்தை கொண்டு அடமானம் வைக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீடை மறுபடியும் பெருசாக கட்ட போகிறீங்க, அடமானம் வைக்கணும்னு விருப்பப்படுறீங்க, இல்லை இதை விற்றுட்டு வேறு சொத்து வாங்கலாம்னு நினைக்கிறீங்க. போகிறப்ப வெறும் அந்த டியூப்ளிகேட் காப்பி எடுத்துகிட்டு போனால் அடமானத்துக்கோ விற்கிறதுக்கோ பல சமயங்களில் ஒத்துக்காமல் கூட இருக்கலாம். சார் ஒரிஜினல் எங்கே, ஒரிஜினல் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா டூப்ளிகேட் காப்பியை வச்சுக்கிட்டே வந்து சில பேர் தவறு பண்ணி கூட வாய்ப்பு இருக்கிறதுன்றதுக்காக. அப்போ நீங்கள் இந்த மாதிரி அதை எழுதிட்டா இந்த சிக்கல் வராது. அது மட்டும் இல்லை, இப்படி டூப்ளிகேட் காப்பி கையில் வந்த உடனே எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக பட்டா உங்கள் பேரில் நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது. அந்த ரெவென்யூ டாக்குமெண்ட்டு சொல்லப்படக்கூடிய பட்டாவை உங்கள் பேரில் மாற்றிக்கொள்ளணும். இந்த பாகப்பிரிவினையிலேயே கூர்ச்சீட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதை கூட நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இது பொதுவாக நகரங்களில் இருக்கிறதுல கிராமங்களில் உண்டு, நகரங்கள்லையும் எழுதலாம். அது எப்படின்னா, அதுக்கு வந்து இந்த பதிவு பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில் இப்போ ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், 4 ரெண்டு சகோதரிகள் ரெண்டு சகோதரர்கள்னு வச்சுக்கோங்க, அவங்க அப்பா 4 வச்சுட்டு போயிருக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு தான். 4 அப்பா நீ இந்த வீடு வச்சுக்கோ, அம்மா நீ இந்த வீடு வச்சுக்கோ, அப்போ தங்கச்சி நீ இதை வச்சுக்கோ, அக்கா நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டு அதை அனுபவிச்சுக்கிட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 கழிச்சதுக்கப்புறம் அதை எழுதிக்குவாங்க, எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் 4 நாங்களே பிரித்து நாங்களே அனுபவிச்சுட்டு வரோம், தனித்தனியாக அனுபவிக்கிறோம், தனித்தனியாக அனுபவித்ததை இன்றைக்கி நாங்கள் எழுதிக்கிறோம், வி ஆர் ரெடியூசிங் த சேம் இன் டு ரைட்டிங்னு வாங்க, முன்னால் பிரித்து கொண்டதை இப்பொழுது எழுதுகிறோம்னு சொல்லி எழுதி, இட் வாஸ் ஆக்டட் அப்பான், அது நடைமுறைக்கு வந்தது, அது எப்படி தெரியும்னா பட்டா வாங்கிடுவாங்க. இதுக்கு வந்து கூர்ச்சீட்டுன்னு பெயர். அதனால் பாகப்பிரிவினைன்னு நினச்ச உடனே அதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. எவ்வளவு சுமூகமாக குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள சொத்தை பிரித்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் நல்லது.